வணக்கம் நண்பா, நான் உங்கள் இன்றைக்கி நம்ம நம்மளோட ஆர்சி 125, ஆர்சி 200, ஆர்சி 380 இதில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கலர் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆர்சியில் பார்த்திங்கன்னா ஆர்சியில் பொதுவாக மிட்ல் டயர்ஸில் கொடுப்பாங்க, 390லாம் பார்த்திங்கன்னா. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக எம்ஆர்எஃப் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துட்டாங்களான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது உங்களுக்கு ரெண்டாவது சாய்ஸாக இருக்குது. இந்த கலர் வேரியன்ட் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் பிடிக்கும் உண்மை. இது பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஆரேஞ்ச் ஸ்டோன்டு மாதிரி இருக்குது, லைட்டாக ஆரேஞ்ச் பிளாக் ஃப்ரேம்ஸ். அப்புறம் அந்த ஹூட் மாதிரி வரும்ல, அது பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் அந்த கால் வைக்கிற இடம் கிட்ட ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆர்ன்ட்டு அந்த ஹூட்லேயும் சீன்ட்டு அந்த கால் வைக்கிற இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா கேடிஎம் ரெடி டு ரோர் அப்படின்ட்டு ஆருக்கு கீழே அந்த ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. ஆர்சி 390 நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆர்சி 390 அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 390 போட்டு ஒரு ஆறுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இதில் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்சு தான், உங்களுக்கு இப்போ ரெண்டு கலர் ஸ்கீம் கிடைக்குது. அந்த ஒரு கலர் ஸ்கீம் இந்த சில்வர் கலர், சில்வர் அண்ட் ஒயிட், இன்னொன்று பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ டயர்ஸ் மிட்ஜில் கொடுத்தது சூப்பராக இருந்துச்சு, ஆனால் எம்ஆர்எஃப் கொடுத்தது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சேஞ்ச் பண்ணல. இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இஸ் 2.53 lakhs. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், லைக், பெல் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது உங்களறி. டாட்டா, பை பாய். சாரி நண்பர்களே, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுனால நம்மளோட F800 750 வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. ஸோ சாரி, பபாய்.